பேங்க் ஆஃப் இந்தியாவோட டெபிட் கார்டு டைப்ஸை பற்றி சொல்ல சொல்லி நிறைய பேர் சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காக தான் இன்றைக்கி இந்த வீடியோ நான் பண்ணுறேன். என் பேர் ஜெயின், பேங்கிங் மினிட்ஸ் சேனலுக்காக இன்றைக்கி பார்க்குற இந்த வீடியோ தான் இந்த சேனலில் நீங்கள் பார்க்குற ஃபஸ்ட் வீடியோ அப்படின்னாலோ, இல்லை இந்த சேனல் நான் நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கேன் ஆனால் இன்னும் இந்த சேனலுக்கு நான் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னாலும் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, அந்த நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. அந்த லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு செகண்ட் ஆகும், ஆனால் எனக்கு அது மிக மிக பெரிய மோட்டிவேஷன். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வீடியோக்கு போகலாம். பேங்க் ஆஃப் இந்தியாவோட டெபிட் கார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் மாஸ்டர் கார்டு, விசா கார்டு அண்ட் ரூபே கார்டு, இந்த மூணு வகையான கார்ட்ஸ்லையும் அவங்க டெபிட் கார்ட்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மூணு வகையிலையும் என்னென்ன டைப் ஆஃப் டெபிட் கார்ட்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒன்றொன்னா இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் கார்டு வந்து மாஸ்டர் கார்டு, டைட்டானியம் கார்டு. இந்த கார்டு வந்து ஒரு இன்டர்நேஷனல் கார்டு. ஸோ இந்த கார்டை வந்து நீங்கள் டொமஸ்டிக், அதாவது இந்தியாக்குள்ளேயும் இந்தியாவுக்கு வெளியிலையும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதோட வித்ட்ராயல் லிமிட் ஏடிஎம்ல எவ்வளோ அப்படின்னா, ஒரு நாளைக்கு வந்து 15,000 ரூபாய் வரைக்கும் நீங்கள் வித்ட்ராயல் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பாயிண்ட் ஆஃப் சேல்ஸ் இல்லை இ காமர்ஸ், அதாவது கடைகளில் போய் நம்ம ஸ்வைப் பண்ணி பண்ணக்கூடிய பர்ச்சேசஸ் அண்ட் ஆன்லைனில் பண்ணக்கூடிய பர்ச்சேசஸ், இந்த மாதிரி எந்த விதமான பர்ச்சேஸும் ஒரு நாளைக்கு வந்து ₹50,000 வரைக்கும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கார்டை யாரெல்லாம் வாங்கலாம் அப்படின்னா, நீங்கள் பேங்க் ஆஃப் இந்தியாவில் சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஆர் கரண்ட் அக்கௌண்ட் இல்லை ஓவர் டிராஃப்ட் அக்கௌண்ட் ஏதாவது ஒன்று வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த கார்டுக்கு தாராளமாக எலிஜிபிள். அதே மாதிரி இந்த நான் சொல்ல போகிற எல்லா விதமான பேங்க் ஆஃப் இந்தியா கார்ட்ஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கார்டு ஷீல்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபெசிலிட்டி இருக்குது. ஸோ அதை வந்து அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கார்டை எப்படி மேனேஜ் பண்ணணுமோ அதை வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். அதாவது எவ்வளோ யூசேஜ், அந்த லிமிட்ஸ் எல்லாம் வந்து நீங்களே மேனேஜ் பண்ணிக்கிற மாதிரி ஃபெசிலிட்டி வந்து இருக்குது. அது இந்த கார்டுக்கும் பொருந்தும். இந்த கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணக்கூடிய செலவுகளுக்கு வந்து உங்களுக்கு ஸ்டார் பாயிண்ட்ஸ் அப்படின்னு கிடைக்கும். இது ஒன்றும் இல்லை, ரிவார்ட் பாயிண்ட்ஸ் தான். ஸோ இந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸை வந்து நீங்கள் ஷாப்பிங் பண்ணும்போது நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த டைப் ஆஃப் கார்டு வந்து மாஸ்டர் கார்டு, பிளாட்டினம் கார்டு. இது வந்து பேருக்கு ஏற்ற மாதிரி இது வந்து ஒரு பிளாட்டினம் கார்டு. ஸோ இந்த கார்டும் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் கார்டு தான். நீங்கள் இந்தியாக்குள்ளேயும் இந்தியாவுக்கு வெளியிலையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஏடிஎம்ல எவ்வளோ வித்ட்ரா பண்ணிக்கலாம் அப்படின்னா, பர் டேக்கு வந்து ₹50,000 வரைக்கும் வித்ட்ரா பண்ணிக்கலாம் இந்தியாக்குள்ளே அப்படின்னா. இந்தியாவுக்கு வெளியிலனா 50,000க்கு ஈக்குவலண்ட்டாக என்ன அமௌண்ட் வருதோ, நீங்கள் எந்த கண்ட்ரியில் வித்ட்ரா பண்ணுறீங்களோ அந்த கண்ட்ரியோட கரன்சி படி 50,000 ஈக்குவலண்ட்டாக எவ்வளவோ அவ்வளோ நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம். அதே மாதிரி பாயிண்ட் ஆஃப் சேல் அண்ட் ஆன்லைன் ஷாப்பிங்ஸ் வந்து போத் இந்தியாக்குள்ளேயும் இந்தியாவுக்கு வெளியிலையும் பண்ணிக்கலாம். இதோட லிமிட் வந்து ஒரு நாளைக்கு ₹1,00,000. ஸோ 1,00,000 வரைக்கும் பண்ணிக்கலாம் இந்தியாக்குள்ளேனா ருபீஸில், இந்தியாவுக்கு வெளியிலனா எந்த கண்ட்ரியோ அந்த கண்ட்ரியோட கரன்சியில் ₹1,00,000 ஈக்குவலண்ட்டுக்கு நீங்கள் பண்ணிக்கலாம். யாரெல்லாம் இந்த கார்டுக்கு எலிஜிபிள் அப்படின்னா, நீங்கள் வந்து பேங்க் ஆஃப் இந்தியாவில் ஒரு டைமண்ட் கஸ்டமராக இருக்கணும், உங்களோட ஆவரேஜ் மந்த்லி பேலன்ஸ் வந்து 1,00,000 மெயின்டைன் பண்ணக்கூடிய கஸ்டமராக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இந்த கார்டுக்கு நீங்கள் எலிஜிபிள். இந்த கார்டில் நீங்கள் பண்ணக்கூடிய செலவுகளுக்கு உங்களுக்கு ரிவார்ட் பாயிண்ட்ஸ், அதாவது ஸ்டார் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அந்த பாயிண்ட்ஸை வந்து நீங்கள் பாயிண்ட் ஆஃப் சேல்லையோ இல்லை இ காமர்ஸ்லையோ நீங்கள் வந்து ஷாப்பிங் பண்ணும்போது, அதாவது ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணும்போது இல்லை ஆஃப்லைன் ஷாப்பிங் பண்ணும்போது அந்த பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம். இது தவிர்த்து இந்த பிளாட்டினம் கார்டு வச்சிருக்கீங்க அப்படின்னா பெர் குவார்ட்டருக்கு, அதாவது ஒவ்வொரு கால் வருஷத்துக்கும் நீங்கள் வந்து ஒரு டைம் ஏர்போர்ட் லான்ச் ஃபெசிலிட்டியை வந்து அவைல் பண்ணிக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதை எப்படி அவைல் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க, அந்த லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ இந்த கார்டை உங்களுக்கு இஷ்யூ பண்ணுறதுக்கு அவங்க வந்து எவ்வளோ சார்ஜ் பண்ணுவாங்க அப்படின்னா ₹200 சார்ஜ் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜும் இந்த கார்டுக்கு வந்து ₹200. இந்த கார்டு சப்போஸ் தொலைஞ்சு போச்சு இல்லை டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு கார்டை ரீஇஷ்யூ பண்ணுறதுக்கு ₹150 சார்ஜ் பண்ணுவாங்க. நம்ம பார்க்க போகிற அடுத்த டைப் ஆஃப் கார்டு வந்து மாஸ்டர் கார்டு பிஸ்னஸ். பேருக்கு ஏற்ற மாதிரி இது வந்து பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கான கார்டு. ஸோ நீங்கள் வந்து பேங்க் ஆஃப் இந்தியாவில் ஒரு கரண்ட் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த கார்டுக்கு வந்து நீங்கள் எலிஜிபிளாக இருப்பீங்க. ஸோ இந்த கார்டை பொறுத்த வரைக்கும் இதோட ஏடிஎம் வித்ட்ரா லிமிட் என்ன அப்படின்னா, ஒரு நாளைக்கு 1,00,000. இது வந்து டொமஸ்டிக் அண்ட் இன்டர்நேஷனல் கார்டு, அதாவது இது இன்டர்நேஷனல் கார்டு தான். ஸோ நீங்கள் டொமஸ்டிக் இந்தியாக்குள்ளேயும் இந்தியாவுக்கு வெளியிலையும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்தியாக்குள்ளேயோ இல்லை இந்தியாவுக்கு வெளியிலையோ ஏடிஎம்ல நீங்கள் வித்ட்ரா பண்ணக்கூடிய லிமிட் வந்து ₹1,00,000. இந்தியாக்குள்ளனா ருபீஸில், இந்தியாவுக்கு வெளியிலனா எந்த கண்ட்ரியில் நீங்கள் வித்ட்ரா பண்ணுறீங்களோ அந்த கண்ட்ரியோட கரன்சி ஈக்குவலண்ட்டுக்கு 1,00,000 நீங்கள் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இ காமர்ஸ் அண்ட் பாயிண்ட் ஆஃப் சேல், ஸோ கடைகளில் போய் நம்ம பண்ணக்கூடிய ஷாப்பிங் அண்ட் ஆன்லைன் ஷாப்பிங், ஸோ இது வந்து டொமஸ்டிக்கில் நீங்கள் பண்ணிக்கலாம். ஆனால் ஓவர்சீஸ், அதாவது இன்டர்நேஷனலில் வந்து நீங்கள் POS மட்டும்தான் பண்ண முடியும். அதாவது கடைகளுக்கு போய் ஷாப்பிங் பண்ணலாம், பட் ஆன்லைன் போர்ட்டல்ஸில் பண்ண முடியாது. அதாவது இந்தியாவுக்கு வெளியில் இருக்கிற ஆன்லைன் போர்ட்டல்ஸில் நீங்கள் ஷாப்பிங் பண்ண முடியாது இந்த கார்டை யூஸ் பண்ணி. ஸோ இப்படி நீங்கள் பண்ணக்கூடிய இ காமர்ஸாக இருந்தாலும் சரி, POSஆக இருந்தாலும் சரி, அதோட லிமிட் வந்து ஒரு நாளைக்கு 2,50,000 ரூபாய் வரைக்கும் பண்ணிக்கலாம். இந்தியாவிலனா 2,00,000 ரூபாய், வெளியிலனா இந்தியன் அமௌண்ட்டுக்கு ஈக்குவலண்ட் எவ்வளவோ அதுக்கு 2,00,000 ரூபாய் வரைக்கும் நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த கார்டை யாரெல்லாம் வாங்கிக்கலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு கரண்ட் அக்கௌண்ட் வந்து பேங்க் ஆஃப் இந்தியாவில் வச்சிருக்கணும். அதை விட முக்கியமாக கடந்த 6 மாதத்துக்கு வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்டரியான ஒரு கஸ்டமராக நீங்கள் இருக்கணும். அதாவது கரெக்டாக பேலன்ஸ்லாம் மெயின்டைன் பண்ணி அவுட்ஸ்டாண்டிங் டிராஃப்ட்ஸ் எதுவும் இல்லாமல் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு
சாட்டிஸ்பாக்டரியான கஸ்டமரா இருந்தீங்க கடந்த 6 மாசத்துக்கு அப்படின்னா நீங்க வந்து இந்த கார்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இந்த கார்டை உங்களுக்கு இஷ்யூ பண்றதுக்கு இஷுவன்ஸ் ஃபீ வந்து ₹300 வந்து ஆகும். அதே மாதிரி இந்த கார்டுக்கு ஆனுவல் மெயின்டெனன்ஸ் ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னா ₹250 ஆகும். இந்த கார்டு தொலைஞ்சு போச்சுனாலோ இல்லை டேமேஜ் ஆயிடுச்சுனாலோ உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் கார்டு கொடுக்கறதுக்கு வந்து ₹150 சார்ஜ் பண்ணுவாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற கார்டு வந்து மாஸ்டர் கார்டு பிங்கோ. இது வந்து பார்த்தீங்கன்னா பியூர்லி ஸ்டூடெண்ட்ஸ்க்கான கார்டு. ஸோ நீங்கள் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த கார்டுக்கு எலிஜிபிள் ஆயிடுவீங்க. பேங்க் ஆஃப் இந்தியாவில் உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் இருந்தால் போதும். ஸோ இந்த கார்டு வந்து பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் கார்டு தான், இது இன்டர்நேஷனல் நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. ஸோ இந்தியாக்குள்ளே நீங்கள் வந்து ஏடிஎம்ல ஒரு நாளைக்கு எவ்வளோ வித்ட்ரா பண்ணிக்கலாம்னா ₹15,000 வரைக்கும் வித்ட்ரா பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்தியாக்குள்ளே இருக்கிற கடைகளில் ஷாப்பிங் பண்ணிக்கவோ இல்லை இந்தியன் இகாமர்ஸ் வெப்சைட்ஸில் ஷாப்பிங் ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணிக்கிறதுக்கோ நீங்கள் ஒரு நாளைக்கு வந்து ₹25,000 வரைக்கும் இந்த கார்டை யூஸ் பண்ணி அவைல் பண்ணிக்கலாம். இந்த கார்டு வந்து நீங்க வாங்கணும் அப்படின்னா ஸ்டூடெண்டா இருக்கணும்னு சொன்னேன். உங்களோட ஏஜ் வந்து பாத்தீங்கன்னா 15-25 இயர்ஸ்க்குள்ள இருக்கணும், யூத்தா இருக்கணும் நீங்க. ஸோ கார்டு வந்து உங்களுக்கு இஷ்யூ பண்ணி அந்த கார்டு வந்து 5 வருஷம் நீங்க யூஸ் பண்ணும்போது அந்த 5 வருஷத்துக்கு உங்களோட ஏஜ் லிமிட் வந்து 15-25 குள்ள விழணும் அப்படின்னு தான் மட்டும் நீங்க இந்த கார்டுக்கு அப்ளை பண்ண முடியும். 5 வருஷத்துக்கு அப்புறமும் உங்களோட ஏஜ் வந்து 15-25 குள்ள தான் அப்படின்னா நீங்க வந்து 5 வருஷத்துக்கு அப்புறமும் இந்த கார்டை எக்ஸ்டெண்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மற்ற கார்ட்ஸ் மாதிரியே இந்த கார்டில் நீங்க பண்ணக்கூடிய செலவுகளுக்கும் வந்து உங்களுக்கு ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கும். அதே மாதிரி கார்டு ஷீல்டும் இந்த கார்டுக்கு நீங்க யூஸ் பண்ணி உங்களோட கார்டோட யூசபிலிட்டியை வந்து நீங்க மேனேஜ் பண்ணிக்கலாம். இந்த கார்டில் இருக்கிற ஒரு சின்ன பர்க் என்ன அப்படின்னா டெம்பரரி ஓவர் டிராஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபெசிலிட்டி இருக்கு. ஸோ டெம்பரரி ஓவர் டிராஃப்டா ₹2,500 வரைக்கும் நீங்க அவைல் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டூடெண்டாக இருக்கனால எமர்ஜென்சி ஏதாவது ஒரு ஃபீஸ் பே பண்ணணும் ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னா நீங்க டெம்பரரியா ஓவர் டிராஃப்ட் வந்து அவைல் பண்ணிக்கலாம். அவைல் பண்ணிக்கிட்டு அந்த மணியை வந்து இமீடியட்டா நீங்க உங்களோட அக்கௌண்ட்ல வந்து கிரெடிட் பண்ணிடணும். ஸோ மாஸ்டர் கார்டில் நம்ம பார்த்த 4 types ஆஃப் கார்ட்ஸ் முடிஞ்சு போச்சு. அடுத்தது வந்து விசால பார்ப்போம். ஸோ விசால பார்த்தீங்கன்னா 3 types ஆஃப் கார்ட்ஸ் இருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் டைப் என்ன அப்படின்னா விசா கிளாசிக் டெபிட் கார்டு, அதாவது ரொம்ப கிளாசிக்காக பேசிக்கான டெபிட் கார்டு. இந்த கார்டை அவைல் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து பேங்க் ஆஃப் இந்தியாவில் ஒரு அக்கௌண்ட் வச்சிருந்தா போதும். அது சேவிங்ஸ் அக்கௌண்ட்டாக இருக்கலாம், கரண்ட் அக்கௌண்ட்டாக இருக்கலாம், இல்லை ஓவர் டிராஃப்ட் அக்கௌண்ட்டாக இருக்கலாம். ஸோ எந்த அக்கௌண்ட் வச்சிருந்தீங்க அப்படின்னாலும் இந்த விசா கிளாசிக் டெபிட் கார்டுக்கு வந்து நீங்கள் எலிஜிபிள் ஆகிடுவீங்க. இந்த கார்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்நேஷனல் கார்டாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது இந்தியாக்குள்ளேயும் இந்தியாவுக்கு வெளியிலையும் வந்து நீங்கள் வந்து இந்த கார்டை யூஸ் பண்ணிக்கலாம். இந்தியாவுக்கு வெளியில் அப்படின்னு பார்க்கும்போது ஏடிஎம் வித்ட்ராவல்ஸ் பண்ணிக்கலாம், ஷாப்பிங் பண்ணிக்கலாம் பிஓஎஸ்ல, ஆனால் இ காமர்ஸ் ஷாப்பிங் மட்டும் இந்தியாவுக்கு வெளியில் இருக்க சைட்ஸில் பண்ணிக்க முடியாது. ஸோ இதுதான் இந்த கார்டோட லிமிடேஷன்ஸ். ஸோ இந்த கார்டோட ஏடிஎம் வித்ட்ரா லிமிட் என்ன அப்படின்னா பார்த்தீங்கன்னா இந்தியாக்குள்ளேயே இருந்தாலும் இந்தியாவுக்கு வெளியே இருந்தாலும் ஒரு நாளைக்கு வந்து ₹15,000 வரைக்கும் இந்தியாக்குள்ளனா ₹ வெளியிலனா வந்து ஈக்குவலண்ட்டாக 15,000 வரைக்கும் நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இ காமர்ஸில் ஆன்லைன் ஷாப்பிங்காக இருந்தாலும் சரி இல்லை பாயிண்ட் ஆஃப் சேலாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு 50,000 வரைக்கும் அவைல் பண்ணிக்கலாம். இந்தியாக்குள்ளனா ₹50,000, இந்தியாவுக்கு வெளியிலனா பாயிண்ட் ஆஃப் சேல் மட்டும் பண்ண முடியும், 50,000 ஆன்லைன் ஷாப்பிங் வந்து பண்ண முடியாது. ஸோ இதுதான் வந்து இந்த கார்டோட லிமிடேஷன்ஸ் அண்ட் வித்ட்ராயல் லிமிட்ஸ். இந்த கார்டை வந்து உங்களுக்கு இஷ்யூ பண்ணுறதுக்காக இருந்தாலும் சரி இல்லைனா கார்டு வந்து தொலைஞ்சு போச்சு இல்லை டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கார்டை ரீஇஷ்யூ பண்ணுறதுக்காக இருந்தாலும் சரி ₹150 வந்து உங்களுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஆனுவல் மெயின்டெனன்ஸ் ஃபீஸ் வந்து இந்த கார்டுக்கு ₹150. ஸோ அடுத்த டைப் ஆஃப் விசா கார்டு என்ன அப்படின்னா விசா பிளாட்டினம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் கான்டாக்ட்லெஸ் இன்டர்நேஷனல் டெபிட் கார்டு. இது வந்து பேருக்கேற்ற மாதிரி ஒரு இன்டர்நேஷனல் டெபிட் கார்டு, அதே மாதிரி பேருக்கேற்ற மாதிரி இது ஒரு கான்டாக்ட்லெஸ் கார்டு. ஸோ கான்டாக்ட்லெஸ் கார்டு அப்படின்னா என்எஃப்சி டெக்னாலஜி யூஸ் பண்ணோம், நம்ம கார்டை வந்து ஸ்வைப் பண்ணியோ இல்லைனா இன்சர்ட் பண்ணி பின் நம்பர் டைப் பண்ணாமல் ஜஸ்ட் டேப் பண்ணி பே பண்ணுறது. இந்த என்எஃப்சி டெக்னாலஜியை பற்றி கான்டாக்ட்லெஸ் கார்ட்ஸை பற்றி டீட்டெயிலாக நான் பிரத்யேகமாக வீடியோஸ் போட்டிருக்கேன். அந்த வீடியோஸ்க்கான லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ இந்த கான்டாக்ட்லெஸ் கார்ட்ஸ் வந்து எப்படி ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும், அதோட டீட்டெயில்ஸ் தான் தெரிஞ்சுக்கணும்னா அந்த வீடியோ ரெஃபர் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த கார்டு வந்து ஒரு கான்டாக்ட்லெஸ் கார்டு ஆஸ் வெல் அஸ் இன்டர்நேஷனல் கார்டு. ஸோ நீங்கள் வந்து இந்தியாக்குள்ளேயும் இந்தியாவுக்கு வெளியிலையும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பின் நம்பர் வந்து எப்போ தேவையில்லை அப்படின்னா ₹2,000 கீழே பெர் ட்ரான்சாக்ஷன் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா பின் நம்பர் கொடுக்காமலேயே என்டர் பண்ணாமலே டேப் பண்ணி அந்த ட்ரான்சாக்ஷன் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ₹2,000 மேலே வந்து நீங்கள் ஷாப்பிங் பண்ணியிருக்கீங்க இல்லை ஏதோ பண்ணணும் ஷாப்பிங் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பின் நம்பர் என்டர் பண்ணி அந்த ட்ரான்சாக்ஷனை கம்ப்ளீட் பண்ணணும். ஒரு நாளைக்கு 3 contactless ட்ரான்சாக்ஷன்ஸ் இந்த கார்டில் நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு இன்டர்நேஷனல் கார்டு நான் சொல்லியிருந்தேன். ஸோ இன்டர்நேஷனல் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் ஏடிஎம் வித்ட்ராயல்ஸ் அண்ட் பாயிண்ட் ஆஃப் சேல் பர்ச்சேசஸ் பண்ணிக்கலாம், பட் இ காமர்ஸ் பர்ச்சேசஸ் அதாவது ஆன்லைன் பர்ச்சேசஸ் பண்ணிக்க முடியாது. ஸோ ஏடிஎம் பொறுத்த வரைக்கும் ₹50,000 பர் டே வந்து இந்தியாக்குள்ளேயோ இல்லை இந்தியாக்குள்ளேயோ அதுக்கு ஈக்குவலண்ட்டாவோ நீங்கள் வித்ட்ராவல் பண்ணிக்கலாம். அண்ட் ஷாப்பிங் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பாயிண்ட் ஆஃப் சேல் அண்ட் இ காமர்ஸ் இந்தியாக்குள்ளேயும் வெளியிலையும் வந்து நீங்கள் ₹1,00,000 வரைக்கும் அவைல் பண்ணிக்கலாம், பட் இந்தியாவுக்கு வெளியில் இருக்கிற ஆன்லைன் போர்ட்டல்ஸ்ல நீங்க ஷாப்பிங் பண்ண முடியாது. சோ இந்த கார்டு வாங்குறதுக்கு நீங்க எப்ப எலிஜிபிள் ஆவீங்க அப்படின்னா நீங்க ஒரு டைமண்ட் கஸ்டமரா இருக்கணும், உங்களோட ஆவரேஜ் குவார்டர்லி பேலன்ஸ் வந்து ₹1,00,000 இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா நீங்க இந்த கார்டுக்கு வந்து எலிஜிபிள் ஆயிடுவீங்க, இந்த கார்டை அவைல் பண்ணிக்கலாம் நீங்க. சோ இந்த கார்டை உங்களுக்கு இஷ்யூ பண்றதுக்கு இஷுவல் சார்ஜஸ் வந்து ₹200, அதே மாதிரி இந்த கார்டுக்கான ஆனுவல் மெயின்டெனன்ஸ் ஃபீஸும் ₹200. கார்டு தொலைஞ்சு போச்சு இல்ல டேமேஜ் ஆச்சுன்னா ரீஇஷ்யூ பண்றதுக்கு ₹150 செலவாகும்.
அடுத்த டைப் ஆஃப் விசா கார்டு வந்து விசா பிசினஸ் கார்டு. ஸோ பேருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஒரு பிஸ்னஸ் கஸ்டமராக இருக்கணும். ஸோ பேங்க் ஆஃப் இந்தியாவில் நீங்கள் ஒரு கரண்ட் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க அண்ட் லாஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸ்க்கு உங்களோட அக்கௌண்ட் ஸ்டாண்டிங் வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த கார்டுக்கு எலிஜிபிளாக இருப்பீங்க. ஸோ இந்த கார்டை வந்து நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த கார்டு நீங்கள் டொமஸ்டிக்காகவும் அதாவது இந்தியாக்குள்ளேயும் இந்தியாவுக்கு வெளியிலையும் யூஸ் பண்ணிக்கலாம். பாயிண்ட் ஆஃப் சேல் ஏடிஎம் அப்படிங்கிறது இந்தியாக்குள்ளேயும் வெளியும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இ காமர்ஸ் அப்படின்னு வரும்போது இந்தியாக்குள்ளே மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த கார்டோட ஏடிஎம் வித்ட்ரா லிமிட் என்ன அப்படின்னா பர் டேக்கு வந்து ருபீஸ் 1 lakh ஆர் இந்தியாவுக்கு வெளியில் 1 lakh ஈக்குவலன்ட் வந்து நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம். அண்ட் பாயிண்ட் ஆஃப் சேல் ஆர் இ காமர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்தியாக்குள்ளே வந்து ருபீஸ் 2.5 lakhs வரைக்கும் பர் டே வந்து நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம். இந்த கார்டை உங்களுக்கு இஷ்யூ பண்ணுறதுக்கு இஷுவல் சார்ஜஸ் வந்து ருபீஸ் 300 செலவாகும். இந்த கார்டுக்கு வந்து ஆனுவல் மெயின்டெனன்ஸ் ஃபீஸ் வந்து ருபீஸ் 250. சப்போஸ் கார்டு தொலைஞ்சு போச்சு ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா ருபீஸ் 150 செலவாகும். ஸோ பேங்க் ஆஃப் இந்தியாவோட மாஸ்டர் கார்டு அண்ட் விசா கார்டு டைப்ஸ் வந்து முடிஞ்சு போச்சு. இப்போ அடுத்தது வந்து ஒரு ரூபே கார்டில் அவங்க என்னென்ன டெபிட் கார்டு டைப்ஸ் அலோவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் டைப் ஆஃப் கார்டு வந்து ரூபே என்சிஎம்சி கிளாசிக் கார்டு, அதாவது நேஷனல் காமன் மொபிலிட்டி கார்டு. அதான் இந்த என்சிஎம்சி கார்டு. இது வந்து ஒரு கான்டாக்ட்லெஸ் கார்டும் கூட. ஸோ நான் கான்டாக்ட்லெஸ் கார்ட்ஸை பற்றி ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்ஸ் இருக்குது, ஸோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது வந்து ஒரு கான்டாக்ட்லெஸ் கார்டு. ஸோ இந்த கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் 2000 ரூபாய்க்கு கீழே ட்ரான்சாக்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா பின் நம்பர் கொடுக்க வேணாம், ஜஸ்ட் கார்டை டேப் பண்ணிங்கன்னா போதும். 2000 ரூபாய்க்கு மேலே ஆகக்கூடிய ட்ரான்சாக்ஷனுக்கு மட்டும் பின் நம்பர் நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 கான்டாக்ட்லெஸ் ட்ரான்சாக்ஷன்ஸ் வந்து நீங்கள் இந்த கார்டை யூஸ் பண்ணி அவைல் பண்ணிக்கலாம். இந்த கார்டில் இருக்கிற இன்னொரு பெனிஃபிட் என்ன அப்படின்னா இது வந்து ஆஃப்லைன் பேமெண்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது இந்த கார்டை வந்து ப்ரீலோட் பண்ணிக்கலாம், ரீசார்ஜ் பண்ணிக்கலாம், டாப்அப் பண்ணிக்கலாம். பண்ணிக்கிட்டு இந்த கார்டை யூஸ் பண்ணி இந்த கார்டில் இருக்க பேலன்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பல விதமான பேமெண்ட்ஸை பண்ணிக்கலாம். இந்த கார்டு நீங்கள் வாங்கிக்கணும் அப்படின்னா நீங்கள் பேங்க் ஆஃப் இந்தியாவில் ஒரு அக்கௌண்ட் வச்சிருந்தீங்கன்னா போதும். சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட், கரண்ட் அக்கௌண்ட் ஆர் ஓவர் டிராஃப்ட் அக்கௌண்ட், எந்த விதமான அக்கௌண்ட் வச்சிருந்தாலும் இந்த கார்டுக்கு நீங்கள் எலிஜிபிள் ஆகிடுவீங்க. ஸோ இந்த கார்டை யூஸ் பண்ணி ஏடிஎம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பர் டே வந்து ருபீஸ் 15,000 வரைக்கும் நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பாயிண்ட் ஆஃப் சேல் ஆர் இ காமர்ஸில் ஷாப்பிங் பண்ணணும் அப்படின்னா ருபீஸ் 25,000 பர் டே வந்து நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம். இந்த கார்டை உங்களுக்கு இஷ்யூ பண்ணுறதுக்கோ இல்லை ரீஇஷ்யூ பண்ணுறதுக்கோ, சப்போஸ் தொலைஞ்சு போச்சு இல்லை டேமேஜ் ஆச்சுன்னா ரீஇஷ்யூ பண்ணுறதுக்கோ ருபீஸ் 150 செலவாகும். அதே மாதிரி இந்த கார்டுக்கான ஆனுவல் மெயின்டெனன்ஸ் ஃபீஸ் ருபீஸ் 150. அடுத்தது ரூபே கிளாசிக் டெபிட் கார்டு. இது வந்து ஒரு டொமஸ்டிக் கார்டு, அதாவது இந்தியாக்குள்ளே மட்டும்தான் இந்த கார்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ண முடியும். இந்த கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் ஏடிஎம்ல வந்து எவ்வளோ வித்ட்ரா பண்ணிக்கலாம்னா பர் டேக்கு ருபீஸ் 15,000 வரைக்கும் வித்ட்ரா பண்ணிக்கலாம். அதே மாதிரி இ காமர்ஸ் அண்ட் பாயிண்ட் ஆஃப் சேல் ட்ரான்சாக்ஷன்ஸ் வந்து ஒரு நாளைக்கு ருபீஸ் 50,000 வரைக்கும் பண்ணிக்கலாம். இந்த கார்டை நீங்கள் வாங்கணும் அப்படின்னா பேங்க் ஆஃப் இந்தியாவில் ஒரு அக்கௌண்ட் இருந்தால் போதும். சேவிங்ஸ் அக்கௌண்ட், கரண்ட் அக்கௌண்ட், ஓடி எதுனாலும் நீங்கள் வந்து இந்த கார்டை வாங்கிக்கலாம். இந்த கார்டை உங்களுக்கு இஷ்யூ பண்ணுறதுக்காக இருந்தாலும் சரி ரீஇஷ்யூ பண்ணுறதுக்காக இருந்தாலும் சரி ஆகக்கூடிய செலவு வந்து ருபீஸ் 150. அதே மாதிரி இதுக்கு ஆனுவல் மெயின்டெனன்ஸ் ஃபீயும் ருபீஸ் 150. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரூபே பிளாட்டினம் டெபிட் கார்டு. இது வந்து ஒரு இன்டர்நேஷனல் கார்டு, அதாவது இந்தியாக்குள்ளேயும் இந்தியாவுக்கு வெளியிலையும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்தியாவுக்கு வெளியில் அப்படிங்கும்போது ஏடிஎம் ட்ரான்சாக்ஷன்ஸ் அண்ட் பாயிண்ட் ஆஃப் சேல் ஷாப்பிங்ஸ் நீங்கள் பண்ணிக்கலாம், இ காமர்ஸ் ஷாப்பிங் மட்டும் பண்ண முடியாது. ஸோ இந்த கார்டை யூஸ் பண்ணி வந்து ஏடிஎம் வித்ட்ராவல்ஸ் வந்து பர் டேக்கு 50,000 ரூபீஸ் இந்தியாக்குள்ளே இல்லைனா இந்தியாவுக்கு வெளியில் அதுக்கு ஈக்குவலண்டான அமௌண்ட்டை வந்து நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம். அதே மாதிரி பர் டேக்கு வந்து இ காமர்ஸ் அண்ட் பாயிண்ட் ஆஃப் சேல் ஷாப்பிங் வந்து எவ்வளோ பண்ணிக்கலாம் அப்படின்னா ருபீஸ் 1 lakh வரைக்கும் அவைல் பண்ணிக்கலாம். இந்த கார்டு ஒரு பிளாட்டினம் கார்டு அண்ட் இன்டர்நேஷனல் கார்டாக இருந்தாலும் இதை அவைல் பண்ணிக்கிறதுக்கு வந்து நீங்கள் ஸ்பெஷலாக எந்த ஒரு டைமண்ட் கஸ்டமராக இருக்கணும், ஆவரேஜ் குவார்டர்லி பேலன்ஸ் இவ்வளோ மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் பேங்க் ஆஃப் இந்தியாவில் ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஒரு கரண்ட் அக்கௌண்ட் ஓடி அக்கௌண்ட் எது ஒன்று வச்சிருந்தீங்கனாலும் ஆவரேஜ் குவார்டர்லி பேலன்ஸ் கரெக்டாக மெயின்டைன் பண்ணலைனாலும் இந்த கார்டுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணி அவைல் பண்ணிக்கலாம். இந்த கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா பர் குவார்டருக்கு 2 free ஏர்போர்ட் லாஞ்சஸ் லாஞ்ச் ஆக்சஸ் ஃபெசிலிட்டியை வந்து நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கார்டை உங்களுக்கு இஷ்யூ பண்ணுறதுக்கு ஆகக்கூடிய செலவு வந்து ருபீஸ் 200. கார்டை ரீஇஷ்யூ பண்ணணும், டேமேஜ் ஆயிடுச்சு இல்லை தொலைஞ்சு போச்சு ரீஇஷ்யூ பண்ணால் ருபீஸ் 150 செலவாகும். கார்டுக்கான ஆனுவல் மெயின்டெனன்ஸ் ஃபீ ருபீஸ் 200. அடுத்த டைப் ஆஃப் ரூபே கார்டு என்ன அப்படின்னா சங்கினி டெபிட் கார்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவாக உமன் கஸ்டமர்ஸ்க்காக லான்ச் பண்ணப்பட்டிருக்க ஒரு கார்டு. ஸோ இந்த கார்டை நீங்கள் அவைல் பண்ணிக்கணும் அப்படின்னா பேங்க் ஆஃப் இந்தியாவில் வந்து ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டோ கரண்ட் அக்கௌண்ட்டோ ஓடி அக்கௌண்ட்டோ வச்சிருக்கணும், நீங்கள் விமனாக இருக்கணும். ஸோ அப்படி இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த கார்டை அவைல் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் டொமஸ்டிக்கில் ட்ரான்சாக்ஷன்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து இன்டர்நேஷனல் கார்டு கிடையாது, ஸோ இந்தியாக்குள்ளே தான் இதை யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்தியாக்குள்ள ஏடிஎம்ல பர் டேக்கு வந்து ருபீஸ் 15,000 வரைக்கும் நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம். அண்ட் இ காமர்ஸ் அண்ட் பாயிண்ட் ஆஃப் சேலில் வந்து எவ்வளோ அவைல் பண்ணிக்கலாம் அப்படின்னா பர் டேக்கு ருபீஸ் 25,000 வரைக்கும் ஷாப்பிங் பண்ணிக்கலாம். இந்த கார்டுக்கான இஷுவல் சார்ஜ் வந்து ருபீஸ் 150 செலவாகும். கார்டை ரீஇஷ்யூ பண்ணுறதுனாலும் நீங்கள் ருபீஸ் 150 வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். கார்டுக்கு ஆனுவல் ₹150.
withdrawal நீங்க எவ்வளவு பண்ணிக்கலாம் அப்படினா ₹15,000 வரைக்கும் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இந்த கார்டை யூஸ் பண்ணி பாயிண்ட் ஆஃப் சேல்லியோ இல்ல ஆன்லைன் ஷாப்பிங் போர்ட்டல்ஸ்லயோ வந்து ₹25,000 வரைக்கும் நீங்க ஷாப்பிங் பண்ணிக்கலாம் இது வந்து ஒரு கிளாசிக் டெபிட் கார்டு அதனால பாத்தீங்கனா இது இஷ்யூ பண்றதுக்கு உங்களுக்கு இஷுவல் ஃபீஸ் வந்து ₹150 செலவாகும் இந்த கார்டை ரீஇஷ்யூ பண்ணனும்னாலும் ₹150 and annual maintenance fees-உம் ₹150 அடுத்தது வந்து ரூபே கிசான் கார்டு நீங்க வந்து ஒரு கிசான் கஸ்டமரா இருந்தீங்க அப்படின்னா இந்த கார்டை நீங்க அவைல் பண்ணிக்கலாம் இந்த கார்டை யூஸ் பண்ணி வந்து நீங்க ஏடிஎம் வித்ட்ராவல்ஸ் பண்ணிக்கலாம் ஷாப்பிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பாயிண்ட் ஆஃப் சேல்ல மட்டும் தான் பண்ண முடியும் இ காமர்ஸ் அதாவது ஆன்லைன் ஷாப்பிங் போர்ட்டல்ஸ்ல இந்த கார்டை யூஸ் பண்ண முடியாது அண்ட் இந்த கார்டு வந்து இன்டர்நேஷனல் கார்டு கிடையாது டொமஸ்டிக் கார்டு தான் ஸோ இந்தியாக்குள்ள மட்டும் தான் இந்த கார்டு வந்து ஒர்க் ஆகும் ஸோ இந்த கார்டை யூஸ் பண்ணி ஏடிஎம்ல வந்து பர் டேக்கு பாத்தீங்கன்னா ₹15,000 வரைக்கும் நீங்க வித்ட்ராவல் பண்ணிக்கலாம் அண்ட் பாயிண்ட் ஆஃப் சேல்ல இந்தியாக்குள்ள இருக்கிற கடைகளில் நேரடியாக போய் நீங்க ஷாப்பிங் பண்ணும்போது ₹25,000 வரைக்கும் ஷாப்பிங் வந்து நீங்க அவைல் பண்ணிக்கலாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஷாப்பிங் போர்ட்டல்ஸ் ஆன்லைன் ஷாப்பிங் போர்ட்டல்ஸ்ல இந்த கார்டை யூஸ் பண்ண முடியாது அடுத்த டைப் ஆஃப் ரூபே கார்டு என்ன அப்படின்னா ரூபே முத்ரா கார்டு நீங்க வந்து முத்ரா அதாவது இந்த லோன் அவைல் பண்ணியிருக்கீங்க பிஎம்எம்ஒய் பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா அதுல வந்து நீங்க லோன் அவைல் பண்ணியிருக்கிற ஒரு கஸ்டமரா இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கார்டு கிடைக்கும் நீங்க வந்து லோன் எந்த ஃபர்ம் நேம்ல லோன் வாங்கியிருக்கீங்களோ அந்த ஃபர்ம் நேமை வச்சு பர்சனலைஸ் பண்ணி இந்த கார்டு கொடுப்பாங்க அதாவது உங்களோட கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்மோட பேர் எழுதப்பட்டு இந்த கார்டை வந்து நீங்க வாங்கிக்கலாம் ஸோ இந்த கார்டு வந்து ஒரு டொமஸ்டிக் கார்டு ஸோ இந்தியாக்குள்ள மட்டும்தான் ஏடிஎம்மாக இருந்தாலும் ஷாப்பிங்காக இருந்தாலும் நீங்க பண்ணிக்க முடியும் ஸோ ஏடிஎம் வித்ட்ராவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ₹15,000 per day வந்து இந்த கார்டை யூஸ் பண்ணி நீங்க வித்ட்ரா பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஷாப்பிங் அதாவது ஆன்லைன் போர்ட்டல்ஸா இருந்தாலும் சரி பிஓஎஸ் ஷாப்பிங்கா இருந்தாலும் சரி ₹25,000 per day வந்து நீங்க அவைல் பண்ணிக்கலாம் அடுத்த டைப் ஆஃப் ரூபே கார்டு என்ன அப்படின்னா ரூபே பிஎம்ஜேடிஒய் அதாவது பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க பேங்க் ஆஃப் இந்தியாவில் ஜன்தன் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த கார்டுக்கு நீங்க எலிஜிபிள் ஆயிடுவீங்க இது வந்து ஒரு டொமஸ்டிக் கார்டு இது இந்தியாக்குள்ள மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும் இந்தியாக்குள்ள யூஸ் பண்ண முடியாது இந்தியாக்குள்ளேயும் கூட நீங்க வந்து ஏடிஎம் வித்ட்ராயல்ஸ் அண்ட் பாயிண்ட் ஆஃப் சேல் பர்ச்சேசஸ் வந்து பண்ணிக்கலாம் ஆன்லைன் ஷாப்பிங்க்கு வந்து இந்த கார்டு நீங்க யூஸ் பண்ண முடியாது ஸோ ஏடிஎம் வித்ட்ராயல்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பர் டேக்கு ₹15,000 வரைக்கும் ஏடிஎம்ல நீங்க வித்ட்ரா பண்ணிக்கலாம் அதே மாதிரி கடைகளுக்கு போய் பாயிண்ட் ஆஃப் சேல நீங்க பண்ணக்கூடிய ஷாப்பிங்க்கு வந்து ₹25,000 வரைக்கும் பர் டேக்கு நீங்க அவைல் பண்ணிக்கலாம் இந்த கார்டுக்கு வந்து இன்சூரன்ஸ் கவரேஜ் வந்து உண்டு ஆக்சிடென்டல் டெத் இல்லனா வந்து ஆக்சிடென்ட் ஆகி பெர்மனெண்டா டிசபிலிட்டி அப்படினா இந்த ரெண்டு கேஸ்லயும் வந்து இன்சூரன்ஸ் கவர் வந்து ₹2 lakhs வரைக்கும் கவரேஜ் கிடைக்கும் இதுக்கு எலிஜிபிலிட்டி என்ன அப்படினா இந்த கார்டை யூஸ் பண்ணி நீங்க வந்து அட்லீஸ்ட் ஒரு டிரான்சாக்ஷன் ஆவது லாஸ்ட் 90 டேஸ்ல ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு 90 டேஸ்க்கு முன்னாடி வரைக்கும் ஒரு டிரான்சாக்ஷன் ஆவது ஃபைனான்சியல் டிரான்சாக்ஷன் ஆவது இந்த கார்டை யூஸ் பண்ணி பண்ணிருந்தீங்க அப்படினா இந்த கவரேஜ் வந்து நீங்க அவேல் பண்ணிக்கலாம் சோ பேங்க் ஆஃப் இந்தியால இருக்கிற மாஸ்டர் கார்டு விசா கார்டு அண்ட் ரூபே கார்டுல இருக்கக்கூடிய டெபிட் கார்டு டைப்ஸ் என்னென்ன அதோட சார்ஜஸ் என்னென்ன வித்ட்ரா லிமிட்ஸ் என்னென்ன லிமிடேஷன்ஸ் என்ன எலிஜிபிலிட்டிஸ் என்ன இது எல்லாத்தையும் வந்து இன்னைக்கு இந்த வீடியோ நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன் ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு முழுமையான ஒரு தகவலை கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் இந்த வீடியோவில் சப்போஸ் நான் ஏதாவது சொல்லாமல் விட்டுருந்தாலோ இல்லை ஏதாவது சொல்லியிருக்கிறேன் ஆனால் அது சரியாக புரியல அப்படின்னாலோ தாராளமாக உங்களுடைய கொஸ்டின்ஸை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் அதுக்கான ரிப்ளைஸை நான் கொடுக்குறேன் வீடியோ க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னும் இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ஜெயின் நன்றி வணக்கம்